மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் வருடாந்த சிவராத்திரி விழாவை முன்னிட்டு திருக்கேதீஸ்வரம் ஆலயத்துக்குள் செல்லும் வரவேற்பு வளைவு அமைக்கும் பணி கடந்த மார்ச் 3 ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றது. இதன்போது அங்கு பெரும்பான்மையாக வாழும் இரு மதத்தினருக்கிடையில் இடம்பெற்ற முரண்பாடுகளைத் தொடர்ந்து அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டதோடு வரவேற்பு வளைவு உடைத்து சேதப்படுத்தப்பட்டது. எனினும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் வளைவு தற்காலிகமாக மீண்டும் நிர்மாணிக்கப்பட்டு சிவராத்திரி நிறைவடைந்த பின்னர் அங்கிருந்து அகற்றப்பட்டிருந்தது. இந்த விடயத்தில் இருமத பிரிவினருக்கிடையில் ஏற்பட்ட இந்த முரண்பாட்டை அடுத்து மன்னார் மாவட்ட சர்வமத பேரவையிலிருந்து இந்து குருமார்கள் வெளியேறுவதாக மன்னார் மாவட்ட இந்து குருமார் பேரவைத் தலைவர் சிவஸ்ரீ மகாதர்மகுமார குருக்கள் அறிவித்திருந்தார். எனினும் அவரது இந்த கோரிக்கையை சர்வமத பேரவைக்கு தாம் இதுவரையில் சமர்ப்பிக்கவில்லை என குறிப்பிட்ட மன்னார் மாவட்ட சர்வமத பேரவையின் இணைத்தலைவர் மௌலவி அசீம் நல்லிணக்கம் தொடர்பிலான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டார். தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் மத சகவாழ்வுக்கான கூட்டு ஈடுபாடு எனும் துணிப்பொருளில் இடம்பெற்று வரும் 2 பரஸ்பர பரிமாற்று விஜய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அவர்கள் விலகினாலும் கூட அவர்கள்